ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் லாஸ் ஆஃப் மோஷனில் இப்போது புக்பேக் சொல்யூஷன்ஸ், அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நாம் கேள்வியை நல்லா படிக்கணும். கேள்வியில் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே பதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேயா? சரி, வாங்க ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நாம் எப்பயுமே கொஷினை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படித்து பார்க்கணும். நமக்கு அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்றத எடுத்து எழுதிக்கணும். நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கேள்வியில் ரெண்டு பொருள்களோட நிறை மாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன ரேஷியோவில் இருக்குது? 3:4. அப்போது அந்த 4 அப்படின்ற நிறை இருக்க பொருளுக்கு ஒரு விசை கொடுக்குறாங்க. விசைனா ஃபோர்ஸ். அது வந்து ஒரு முடுக்கத்தை ஏற்படுத்துது, ஆக்சிலரேஷன். முடுக்கம்னா ஆக்சிலரேஷன். அது 12 m/s-2 இந்த அளவில் முடுக்கத்தை ஏற்படுத்துது. ஓகேயா? இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இன்னொரு பொருள் இருக்கு இல்லையா, 3 மாஸ் இருக்க பொருள், அந்த பொருள் மேலே அதே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆக்சிலரேஷன் உருவாகுது, என்ன முடுக்கம் உருவாகுது, அப்படி தான் நாம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நாம் பயன்படுத்த போகிற லா வந்து நியூட்டனோட செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லா என்ன? F=ma. இங்கே நமக்கு ரெண்டு பொருள் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனால் நாம் என்ன பண்ணுறோம்? F1=m1a1, F2=m2a2 ரெண்டு பொருளுக்கும் எடுத்துக்கிறோம். இதில் முதல்ல அந்த 3 kg வச்சுப்போமே, அந்த 3 kg மாஸ் இருக்க பொருளோட ஆக்சிலரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை F1=3a1 அப்படின்னு ஈக்குவேஷன் வச்சுப்போம். F2க்கு F2-ஐ டிரைவ் பண்ணிடுவோம். நமக்கு என்ன இருக்குது? 4×12. அப்போ 4×12 என்ன? 48 N. அப்போ F2-ஓட மதிப்பு 48 N. அடுத்தது நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எல்லா விசைக்குமே வந்து ஒரு எதிர்விசை இருக்கும். இங்கேயும் வந்து நமக்கு 2 equal force இருக்குது. அப்போ F1=-F2. F1-ஓட மதிப்பு என்ன? 3a1. F2-ஓட மதிப்பு 48 N. இங்கே ஈக்குவேஷனில் இருக்க மைனஸை போட்டுக்கிறோம். A1-ஐ மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு 48/3 போட்டோன்னா, கேன்சல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு -16 m/2 வரும். ஸோ ஸ்மாலர் பாடி மேலே அந்த ஃபோர்ஸ் ஏற்படுத்துகிற ஆக்சிலரேஷன் 16 m/2. இந்த பேஜ் நான் மறுபடியும் வைக்கிறேன். மெதுவாக பாஸ் போட்டுட்டு நீங்கள் காப்பி பண்ணுறதுனா காப்பி பண்ணிக்கோங்க. ஆக்சிலரேஷன்னா முடுக்கம், விசைனா ஃபோர்ஸ். ஓகேயா? இப்போது செகண்ட் கொஷினை பார்த்தீங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பால், அதோடய வெயிட்டு 1 kg இருக்குது. அந்த பால் வந்து 10 m/-1 அப்படின்ற ஸ்பீடில் வேகமாக போய் தரையில் மோதுது. 10 m/-1 என்ன? ஒரு வினாடிக்கு அது 10 m வேகத்தில் போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ பேஸ்கெட் பால் விளாட்றீங்கன்னே வச்சுக்கோங்களேன், வேகமாக பாலை போட்டிங்கன்னா என்னாகும்? தரையில் மோதி திருப்பி பவுன்ஸ் ஆகி மேலே வரும் இல்லையா? அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், அதை தான் நாம் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த லீனியர் மொமெண்டம் லெசன் நடத்தும் போதே சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை சொல்கிறேன். நம்ம வந்து இது எதில் பார்த்தோம் அப்படின்னா, பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமில் பார்த்தோம். தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் எ சிஸ்டம் ஆஃப் பாடிஸ் ஆஸ் லாங் அஸ் நோ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தெம். புறவிசை எதுவும் வந்து தாக்காத வரைக்கும் அந்த பொருள் அதோட நிலையை வந்து மாற்றிக்காது. ஸோ இப்போ அந்த பால் போய் தரையில் பட்டு திரும்புது அப்படிங்கும்போது அது மேலே வேறு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு சேஞ்ச் இருக்குது, உந்தத்தில் மாறுபாடு இருக்குது. இப்போ நாம் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன்னு போட்டு நமக்கு கொஸ்டினில் கொடுக்குறதெல்லாம் நாம் எப்பயுமே எழுதி வச்சுக்கணும். பாலோட மாஸ் வந்து 1 kg. வெலாசிட்டி, அது வந்து ஆரம்பத்தில் அதோடய வெலாசிட்டி வந்து 10 m/s. அப்புறம் அது கொலிஷன் ஆன பிறகு, தரையில் மோதின பிறகு அதோடய வெலாசிட்டி V-னு வச்சுக்கிறோம். அதை -10 m/s வச்சுக்கிறோம். நமக்கு மொமெண்டம் அதோடய ஃபார்முலா என்ன? P=mv.
சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம்க்கு ஃபார்முலா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி மைனஸ் யூ. இது வந்து இந்த கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்லாம் நம்ம பார்த்துருக்கோம், மறந்துருச்சுன்னா மறுபடியும் எடுத்து ஒரு தடவை படிச்சுக்கோங்க. சரியா, டெல்டா பி அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அதை நாம் டெல்டான்னு சொல்லுவோம். இப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க விஐ யூவையும் எம்மோட மல்டிப்ளை பண்ணிப்போமா? அப்போது எம்வி மைனஸ் எம்யூ. விக்கு வேல்யூ என்ன? மைனஸ் டென். எம் இன்ட்டு மைனஸ் டென் மைனஸ் எம் இன்ட்டு யூவோட வேல்யூ என்ன? டென். ஓகே, நமக்கு எம் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, பாலோட மாஸ் என்ன? 1 கிலோகிராம். அப்போது ஒன்றால் பெருக்குனா நமக்கு அதே தான் வரப்போகுது, மைனஸ் டென் மைனஸ் டென். ரெண்டு மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும், அந்த மைனஸ் சைனையும் போட்டுக்கணும். ஸோ அந்த மொமெண்டமில் ஏற்பட்ட சேஞ்ச் டெல்டா பி ஈக்குவல் டு மைனஸ் 20 கிலோகிராம் எம்எஸ் பவர் மைனஸ் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு சம்முமே எனக்கு தெரிஞ்சு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெதுவாக பாஸ் போட்டுட்டு காப்பி பண்ணுங்கள், இல்லை ஒரு தடவை காதில் கேட்டுட்டு நீங்களாக கான்செப்ட் யோசித்து போடுற மாதிரியும் நாங்கள் தனியாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர், ஸ்டே ஹோம்.